பலா நேரங்கள்ல என் பிரஸ்கிரிப்ஷன்ல மருந்து ரெண்டு மருந்து எழுதிட்டு உணவுல நாலு எழுதிட்டு கடைசியா சொல்றது தயவு செய்து 8:30 10:30 மணி வரைக்கும் சீரியல் பார்க்காதீங்க. சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தரையும் நான் சொல்றேன். அது முன்னாடி வந்து நகைச்சுவையாக நான் சொல்வது உண்டு, சீரியல்லாம் பார்க்காதீங்க. இப்போ வந்து வேதனையோடு நான் சொல்றேன். இன்னைக்கு காலையில் ஒரு அம்மாவுக்கும் எனக்கும் பயங்கர தவிர என் கிளினிக்ல நடந்தது. ஏதோ தேன்மொழின்னு ஒன்று பார்க்கணும், எனக்கு என்ன தெரியாது, அப்படி ஒன்று ஏதோ 9:30 மணிக்கு ஏதோ வருது போல இருக்கு. என்னம்மா நீங்கள் அதை பார்த்து என்ன தெரிஞ்சிட்டீங்கன்னு எனக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அது வந்துங்க, அது கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த வீட்டில் எப்படிலாம் நடக்கு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோம்ல அப்படின்னாங்க. என்ன புரிஞ்சிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு துளி நல்ல விஷயம் இருக்கு, அவர்கள் ஆடை அழகா இருக்கா, இல்லை அந்த அமைப்பு வீடு அமைப்பினராக, யார் உங்கள் வீட்டில் லிப்ஸ்டிக் போட்டு இவ்வளோங்கன்னா பூ வச்சு 50 பவுன் நகையை போட்டு பட்டு புடவை போட்டு ராத்திரி 9:30 மணிக்கு உங்கள் வீட்டில் யார் இருக்கா, அந்த வீட்டில் எப்படி இருப்பாங்க, ஏமாத்துறான்னு தெரியலையா? எவ்வளவு பெண்களை அவமானப்படுத்தி அந்த சீரியல் நடக்குது, அது ஏன் பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு பெண்ணாக இருந்து அது அதை பார்த்த உடைக்கணும்னு கோபம் வர வேண்டாமா? இப்படி போய் சொல்கிறார்களே. ஆனால் அந்த அம்மா மறுபடியும் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறான், எனக்கு என்ன வேறு நேரம் இருக்குது, நீ ஏதாவது பாட்டு கேளுங்கம்மா, டிவி பாரு, நகைச்சுவை கேளுங்க, நிறைய மனம் விட்டு சிரிக்கிற மாதிரி எவ்வளோ நகைச்சுவை வருதை பாருங்க, இது பொய், இது ஏமாற்று, அது மட்டும் இல்லை இது எவ்வளோ பெரிய வேதனையை கொடுக்குது. இது எப்படி உருவாக்குதுன்னா, ஒரு கான்ஸ்பிரசி மனதை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்காங்க. அடுத்தவர் மீதான நம்பிக்கை இல்லாத தன்மையை உருவாக்குறதுல மிக முக்கியமான பங்கை அதை வச்சுட்டு. ஸோ அப்போ அப்படி நம்பிக்கை இல்லைங்கும்போது யார் மேலேயும் நம்பிக்கை வராது. சகோதரி மேலே நம்பிக்கை வராது, மனைவி மேலே நம்பிக்கை வராது, மாமியார் மேலே வராது, அம்மா மேலே வராது, யாவ மேலே நம்பிக்கை, டாக்டர் மேலே வராது. ஒரே நம்பிக்கை வாட்ஸ்அப் மேலே மட்டும் வரும், ஏன்னா அதை எடுத்து பேசாது. அதை நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் உண்மை மாதிரியே தெரியும். அப்போ அதில் பகிரக்கூடிய விஷயம்லாம் உண்மை மாதிரி இருக்கும். கூகுள் மேலே பயங்கர நம்பிக்கை வரும், அது என்ன சொல்லுதோ அது உண்மை நினைப்பாங்க. ஆனால் இவன் தேடுற ஒரு கலை சொற்களுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கு யார் பணம் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறாளோ அதை பொறுத்து செய்திகள் முன் வருங்கிற ஒரு சின்ன விஷயங்கள் கூட தெரியாமல் நிறைய பேர் சிக்கல்களுக்குள்ளே மாறும்.